லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் இன்றைக்கி சாதாரணமாக மூணு பொருளை வச்சு கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மேரி பிஸ்கெட், ஓரியோ பிஸ்கெட், சாக்லேட், ஒரு கப் அளவுக்கு சுகர், அப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில். இப்போ நான் இதை குட்டி குட்டியாக உடச்சி போட போகிறேன். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் சப்பையாக இதை வச்சு செய்யலான்னு செஞ்சுருக்கோம். இது ஒரு ஈஸியான கேக்குங்க. இது நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப மூணு கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நாங்கள் செய்கிறோம். இது சாக்லேட் நாங்கள் எங்களுக்கு கடையில் ஈஸியாக கிடச்சதுனால, ஊட்டியில் ஈஸியாக கிடைக்கும், அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னா நீங்கள் டைரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டோம், அவ்வளோதான். இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி அது கூட நம்ம ஆட் பண்ணணும். மூணு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நிறையா போட்டிங்கன்னா கேவலமாயிரும். மூணு டீஸ்பூன், அப்புறம் ரெண்டே ஸ்பூன் எண்ணெய். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம் நாங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது எண்ணெய் இருந்துச்சுன்னா பட்டரு அது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது வாங்க கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நாங்கள் ஈஸியாக சொல்லிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் தண்ணி உங்களுக்கு வேணும், பால் யூஸ் பண்ணிக்கலாம், பால் இல்லாட்டி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பால் யூஸ் பண்ணால் நல்லா வரும். எங்கள் வீட்டில் தண்ணி தான் இருந்துச்சு, அதனால தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து ஒரே சைடில் கலக்கணும், இல்லாட்டி கேக்கு வந்து உங்களை மாதிரி ஆயிரும். ஸோ இந்த டெக்ஸ்சரில் வந்துச்சுன்னா தான் நமக்கு கேக் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்கவும் இல்லாமல். இப்போ வந்து இது நாங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கேக்கை வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவுறோம். இந்த ஷேப்பில் தான் நமக்கு கேக் வரப்போகுது. இப்போ இதில் பேட்டர் ஊற்றிக்கலாம். அது வந்து வாட்டர் பபிள்ஸு சி ஏர் பபிள்ஸ் போகும்னு சொல்லிட்டு டம்மு டம்னு தட்டுறவெல்லாம் பண்ணாதீங்க. குக்கர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அது மேலே சிம்பியை வச்சு இது மேலே அதை வைக்க போகிறோம். இதோ பாருங்க, சிம்பியா அது சிம்பியா நீ சொல்லி தான் தெரியுது. அது பேர் சிம்பி, தெரியாமல் யூஸ் பண்ணுறோம். இரு, இதில் வந்துட்டு இந்த நம்ம கேஸ் கட்டு இதெல்லாம் கழட்டிட்டு சும்மா தான் நம்ம குக்கர் மூடணும். அதே போல் விசிலெல்லாம் போடக்கூடாது. 20 மினிட்ஸ் வேக வச்சா இந்த மாதிரி கேக் கிடச்சிரும். அப்புறம் நாங்கள் வந்து சாக்லேட், இன்னும் கொஞ்சம் சாக்லேட் நாங்கள் துருவி எடுத்து வச்சுட்டு இப்போ கேக்கை நாங்கள் கமுத்து போகிறோம். நல்லா ஆறோம், நல்லா ஆற வச்சு தான். 1 2 3 ஏதோ ஒன்று. ஆனால் கேக் நம்ம பண்ணிட்டோம். இப்போ துரு வச்சிருக்க சாக்லேட் எடுத்து அப்படியே மேலே லேசாக போட்டுடுவோம். இப்போ நாங்கள் இது கட் பண்ண போகிறோம். கேக் ரெடியாச்சு. ஃபஸ்ட்டு பீஸு எலிக்கு. டக்குன்னு கட் பண்ணுங்க. இரு, சூடாக இருக்குல்ல, நான் ஆறுன பிறகு தான் கட் பண்ணுவோம். உங்கள் அவசரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சூடாகவே கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பீஸ், எனக்கு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, இது நல்லா ஃப்ளஃபியா இருக்கு. அக்கா இது பிஸ்கட் டேஸ்டே தெரியலக்கா, அப்படியே கேக் மாதிரி இருக்கு, சாக்லேட் டேஸ்ட்லாம் வருது. இதோட மர்ஜாய் நல்லா இருக்குல்ல டேஸ்ட். மேலே அந்த தூள் போட்டிருக்கீங்களே அதுல இருந்து வருது. ஓகே, ஸ்டே டியூன், பை.